ஹாய், நம்ம இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஃபுட்ஸ்லாம் என்னென்னு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து எலுமிச்சம் பழம், விட்டமின் சி இருக்குது, அப்புறம் மெக்னீஷியம், கால்சியம், பொட்டாசியம் இருக்குது. இந்த லெமன் ஜூஸை டெய்லி எடுத்துக்கிறது மூலமாக நம்ம நல்ல பிரிஸ்காக ஆக்டிவாக இருக்கலாம். நம்ம டீ குடிக்கிறோம், காஃபி குடிக்கிறோம், அதனால் கிடைக்கிற பிரிஸ்க்னஸை விட பல மடங்கு அதிகமான பிரிஸ்க்னஸ் இந்த லெமன் ஜூஸ் டெய்லி எடுத்துக்கிறது மூலமாக நமக்கு கிடைக்கும். அதனால் ஷோராக நம்ம ஒரு கிளாஸாவது மினிமம் ஒரு நாளைக்கு லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம இம்யூனிட்டி பவரை பில்ட் பண்ணுறதுக்காகவும், நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்காக, அப்புறம் தேவையில்லாத டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த லெமன் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னா, நம்ம நார்மலாக பாதியாக ஸ்லைஸாக கட் பண்ணி அந்த ஜூஸை மட்டும் பிழிஞ்சு எடுத்து யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இன்னொரு விதமாக எப்படி யூஸ் பண்ணலாம்னா, இந்த லெமனை வந்து ஒரு எட்டு பீஸாவோ பத்து பீஸாவோ சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த தோலோடு சேர்ந்து நம்ம மிக்சியில் போட்டு தண்ணியை ஒரு டம்ளர் ஊற்றி நல்லா அடித்து, அதுக்கப்புறமா அந்த சக்கையை நல்லா பிழிஞ்சிட்டு அந்த ஜூஸை எடுத்து நம்ம பனங்கற்கண்டு பொடியோ நாட்டு சக்கரையோ கலந்து குடிக்கலாம். ஏன்னா இந்த லெமனோட தோலில் லெமன் உள்ளே இருக்க சத்தை விட அதிகமான கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம்லாம் இருக்குது. அதனால் தோலோட எக்ஸ்ட்ராக்டோடு சேர்ந்து நாம் கன்சியூம் பண்ணிக்கலாம். இன்னொரு வகையில் எப்படின்னா, நம்ம நார்மலாக ஜூஸ் பிழிஞ்சிருவோம்ல, ஜூஸ் பிழிஞ்சு அந்த ஜூஸாக குடிச்சிக்கலாம். அந்த தோல் இருக்குல்ல, அந்த தோலையும் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில், பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டீங்கன்னா அந்த தோலில் இருக்க எக்ஸ்ட்ராக்டும் வந்துடும். அதை நீங்கள் டீ மாதிரி குடிக்கலாம். சேம் வந்து நாட்டு சக்கரை எல்லாம் பனங்கற்கண்டு போட்டு டீ மாதிரி குடிக்கலாம். ரியல் லெமன் டீயாக இருக்கும் அது. அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறையா பேர் இந்த தோலை எடுத்து ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல பிரிஸ்காக ஆக்டிவாக இருப்பீங்க. ஜூஸை வந்து நல்ல ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு லெமன் ஜூஸை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு நீங்கள் அங்கங்கே ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு இந்த மாதிரி லெமன் பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு கூட அங்கங்கே ஸ்ப்ரே பண்ணுவோம். அங்கங்கே வீட்டில் கார்னர்ஸில் அங்கங்கே ஸ்ப்ரே பண்ணும்போது நல்ல ஒரு ஏர் ஃப்ரெஷ்னராக இருக்கும், நல்ல ஆன்டிபயாட்டிக்காகவும் இருக்கும். ஹை பிபி இருக்கவங்க ரெகுலராக ஒரு கிளாஸ் இல்லைன்னா ரெண்டு கிளாஸ் எடுத்துக்கோங்க, நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. நல்ல அந்த ஹை பிபி வந்து உங்கள் கண்ட்ரோலுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் நம்ம ஸ்கின் நல்லா க்ளோ ஆகிறதுக்கும் லெமன் ஜூஸ் நீங்கள் ரெகுலராக கன்சியூம் பண்ணும்போது ஸ்கின் க்ளோ ஆகும் நல்லா. அப்புறம் தலையில் வந்து பொடுகு தொல்லை அதிகமாக இருக்கவங்க இந்த லெமன் ஜூஸோடு சேர்ந்து சின்ன வெங்காயத்தையும் அதே அளவுக்கு சார் எடுத்து தலையில் அப்ளை பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் வச்சுருந்துட்டு குடிக்கும் போது அந்த பொடுகு தொல்லைலாம் கிளியர் ஆகிடும். அப்புறம் ஸ்கின்னுக்கு கூட அந்த லெமன் ஜூஸை நம்ம எடுத்து அப்படியே கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் அப்ளை பண்ணியிருந்தால் போதும், ஸ்கின்ல இருக்க அந்த டஸ்ட் எல்லாமே, நம்ம ஸ்கின் சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் டஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கும் வெளியில் நம்ம அதிகமாக பொல்யூஷனில் போயிட்டு வந்தோம்னா, அதெல்லாம் கூட கிளியர் பண்ணும். கிளியர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக்காகவும் இருக்கும். நம்ம கிருமியிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்த மாதிரியும் இருக்கும். அப்புறம் நம்ம பக்கெட்டில் தண்ணியில் குளிக்கிறதா இருந்தால் அதில் கூட ஒரு 4-5 டிராப் லெமன் ஜூஸை கலந்து அந்த தண்ணியை நம்ம குளிக்கலாம். இவ்வளோ அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்க லெமனை கண்டினியூஸாக இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில், கிருமிகள் பரவிட்டு இருக்க சுச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ணோம். அடிக்கடி இதை ஸ்மெல் கூட பண்ணுறதுனால நம்ம தலை சுத்தல், அப்புறம் மயக்கம், வாந்தி இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் நல்ல ரெமடியாக இருக்கும். இதை ஸ்மெல் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் வேற ஒரு இம்யூனிட்டி சம்மந்தமான ஃபுட்டை பற்றி பார்க்கலாம். Keep smiling. Bye.